வெல்கம் டு த லானர்ஷிப். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கேபினட் தூதுக்குழு. அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் மாதங்கள் தேதிகளை நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். 1946 கேபினட் குழு இந்தியா வந்தடையுது. மூன்று நபர்கள் இடம்பெறுறாங்க. தலைவர் பெதிக்ஸ் லாரன்ஸ், கேபினட் குழுவில் திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் கிரிப்ஸ். கேபினட் குழு வந்து பார்லிமெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஜின்னாட்டையும் கூப்பிட்டு பேசுறாங்க, காங்கிரஸ் தலைவர்கிட்டையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அப்போ நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். ஜாய் அப்படின்னு வச்சுக்காங்க. ஜூன் மாதங்களில் ரெண்டு தேதி இருக்குது. வைனா ஜூலை மாதங்களில் ரெண்டு தேதி இருக்குது. ஆகஸ்ட்ல ரெண்டு தேதி இருக்குது. செப்டம்பர்ல ரெண்டு தேதி இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். இப்போ ஜூன்லேயும் ஜூலைலையும் நடந்தது மட்டும் இந்த ஸ்லைடில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஜின்னா வந்து அமைச்சரவை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறாரு. அதை முதல்ல எழுதிக்காங்க. 1, 2, 3, 4 போட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜின்னா ஒப்புதல் தெரிவிக்கிறத முதல் லைன்ல எழுதிக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஜின்னா மறுப்பு தெரிவித்தல எழுதிக்காங்க. ஸோ ஒப்புதல் தெரிவித்த முதல்ல எழுதிக்கிங்க, மறுப்பு தெரிவித்தல கடைசி எழுதிக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் ஒப்புதல் ரெண்டு ஒன்றா வராது, அதனால காங்கிரஸ் ஒப்புதல் தெரிவித்தல மூணாவது எழுதிக்காங்க. அது பிறகு இடையில அரச பிரதிநிதி அழைப்பு விடுத்ததை இடையில எழுதிக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 எழுதிக்கிட்டீங்க சரியா. ஜூன் போடுங்க, ஜூன் போடுங்க, ஜூலை ஜூலை போடுங்க. அப்போ ரெண்டு ஜூன் கிடைச்சிட்டு ரெண்டு ஜூலையும் கிடைச்சிட்டு சரியா. இப்போ தேதி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஜூன் 6 பார்த்தீங்கன்னா ஒப்புதல், ஜின்னா ஒப்புதல் தெரிவிக்கிறாரு. காங்கிரஸ் எப்போ ஒப்புதல் தெரிவிக்காங்கன்னா 7ஆம் தேதி ஒப்புதல் தெரிவிக்காங்க. 6, 7 அப்படின்னு வச்சுக்காங்க சரியா. இந்த 6ஐயும் ஓகேவா, 6 + 7 = 13 ஓகேவா. இது எப்படி எழுதிக்காங்க. அதுக்கு பிறகு இந்த மூணு நம்பரையும் கூட்டி வருதுங்க. 6 + 7 + 13 இப்பொழுது என்ன வரும், 26. ஓகே கூட்டி எழுதிட்டீங்களா. 6, 7 கூட்டி எழுதிட்டீங்க, 13. அந்த ரெண்டு நம்பர் இருக்கனால அதை ரெண்டை கூட்டுங்க. ப்ளஸ் ரெண்டை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 15 வருமா. 15, ஸோ 15 வருது. இதில் மூணு நம்பர் இருக்கனால மூணு கூட்டுங்க, 29. ஸோ ஜின்னா ஒப்புதல் தெரிவித்தது 6ஆம் தேதி. கருப்பு லைனை மட்டும் எடுத்துக்காங்க சரியா. ஜின்னா ஒப்புதல் தெரிவித்தது 6ஆம் தேதி, அரச பிரதிநிதி அழைப்பு விடுத்தல் வந்து 15ஆம் தேதி, காங்கிரஸ் ஒப்புதல் தெரிவித்தது 7ஆம் தேதி, ஜின்னா மறுத்தல் தெரிவித்தது 29ஆம் தேதி சரியா. அப்போ ஜூன் மாதங்கள்லையும் ஜூலை மாதங்களையும் நடந்த இயரை நம்ம ஷார்ட்டாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஜூலை 29 ஜின்னா அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார். அதற்கு பிறகு நேருவோடு கலந்து ஆலோசித்து அமைச்சர்களோட பெயரை, 14 அமைச்சர்கள் பெயர்களை பட்டியலில் வெளியிடுறாங்க சரியா. அப்படி வெளியிட்ட பிறகு நேரு வந்து பதவியேற்கிறாரு. இந்த பதவியேற்ற பிறகு ஒரு கலவரம் ஏற்படுது. காந்தியடிகள் வந்து டெல்லியை வந்தடைகிறாரு. அதுக்கு பிறகு இந்த கலவரத்தை சமரசம் பண்ணி அமைச்சரவையை மீண்டும் மாற்றி அமைக்கிறாங்க. இந்த நாலு விஷயங்களை நம்ம எப்படி நம்ம ஷார்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு சரியா. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆகஸ்ட் 25 மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதிலிருந்து ஒரு 7 நாட்கள் கூட்டினீங்கன்னா, ஒரு 7 நாட்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் 2 வந்துடும். என்னன்னா ஆகஸ்ட்ல ஒரு 5 நாட்கள் இருக்குது, செப்டம்பர்ல ஒரு 2 நாட்கள் கூட்டிங்கன்னா 7 நாட்கள். அப்போ செப்டம்பர் 2 வந்துருமா, அந்த கணக்கு பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் சரியா. ஆகஸ்ட்ல வழக்கம் போல 31 வரும், ஆனால் 30 ஞாபகம் வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 7 நாட்கள், செப்டம்பர் 2 ஒரு 7 நாட்கள் கூட்டிங்கன்னா செப்டம்பர் 9 வந்துருதா. ஸோ இங்க 25 ஆரம்பிக்குது, லாஸ்டா முடிகிறது 26 ஞாபகம் வச்சிருக்காங்க. அப்போ 4 தேதிகளும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு சரியா. அப்போ நம்ம ஜூலைல 2 தேதியும் பார்த்துட்டோம், ஜூன்ல 2 தேதியும் பார்த்துட்டோம், செப்டம்பர்ல 2 தேதி பார்த்தோம், ஆகஸ்ட் மட்டும் 1 தேதி பார்த்துருக்கோம். இன்னும் 2 தேதி இருக்குது. இந்த ஆகஸ்ட் 25 இருக்குல்ல, இந்த 25 பெயர் பட்டியலிட விடுறதுக்கு 9 நாட்களுக்கு முன்னாடி, 9 நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 16 என்ன பண்ணுவார்னா, ஜின்னா அவர்கள் வந்து ஒரு நேரடி நடவடிக்கைனால ஈடுபடுவார்.
அந்த ஆகஸ்ட் 16 ஏன் ஈடுபடுவார்னா, அதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுவேன், நேருவோட பேசிட்டு நான் ஒரு பட்டியலை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவல் பிரபு சொல்லியிருப்பாரு. எப்பவும்னா ஆகஸ்ட் 12 சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லியிருக்கிறனால தான் இவர் ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபடுவாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 25 பெயர் பட்டியல் வெளியிடுது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த ஷார்ட்கட்ல அப்படியே வந்துருங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட், இன்னும் ஒன்று பார்த்துருவோம். இதோட விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, லியாகத் அலிகான் அந்த மறுசீரம் பண்ணவுடனே லியாகத் அலிகான் வந்து அதில் இடம்பெறுவார், நிதியமைச்சராக இடம்பெறுவார். இவர் என்ன பண்ணுவார்னா சோசியலிஸ்ட நிதிநிலை அறிக்கைன்னு வெளியிடுவார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராகவே அமையும், காங்கிரஸோட சுற்றி இருக்க நபர்களுக்கு எதிராகவே அமையும். அதனால இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அது உறுதிப்படுத்துகிற மாதிரி அமையும் அப்படிங்கிற மாதிரி புக்கில் சொல்லியிருப்பாங்க. சரியா? இதோட அந்த அமைச்சரவை தொடர்பான விஷயங்களை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் இதே போல ஒரு பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ.